கூடுவாஞ்சேரி அருகே இரண்டு ரவுடிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கின்றனர். தற்போதைய செய்தியாக திரையினில் பார்க்கிறோம். ரவுடிகள் காவல் உதவி ஆய்வாளரை தாக்கியதை அடுத்து தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டதில் ரவுடிகள் வினோத், ரமேஷ் ஆகியோர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைப்பில் இருக்கீங்க. என்ன நடந்தது ஜெய்சங்கர்? அதாவது தாம்பரத்தை அடுத்த கூடுவாஞ்சேரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காரணை புதுச்சேரி பகுதியில் இந்த கூடுவாஞ்சேரி காவல் ஆய்வாளர் முருகேசன் தலைமையில் எஸ்ஐ சிவகுருநாதன் உள்ளிட்டோர் வந்து வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போது வந்து ஒரு ஸ்கோடா கார், கருப்பு நிற ஸ்கோடா கார் வேகமாக வந்துள்ளது. அதை தடுத்து நிறுத்தும் போது அந்த காரை போலீஸ் கட்டுப்பாட்டை அட்டுமீறி போலீஸ் வாகனம் மீது மோதி நின்ற இதனையடுத்து போலீசார் அந்த காரை சுற்றி வளைத்த போது அதிலிருந்து கத்தி போன்ற பயங்கர பட்டா கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களால் இறங்கி எஸ்ஐ குருதானந்தன் என்பவரோட தலையில் வெட்டிடுறாங்க. அவரோட தலையில வந்து தொப்பி இருந்ததால் அது தடுக்கப்பட்டது. இதனை பார்த்த ஆய்வாளர் வந்து உடனடியாக துப்பாக்கியால் சுட்டார். அதில் வினோத் என்கிற சோட்டா வினோத் 35 வயது, அதே போல ரமேஷ் அவரோட கூட்டாளி ரமேஷ் 32 வயது ஆகிய இரண்டு ரவுடிகள் அங்கேயே சுட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டனர். இவர்கள் மீது ஓட்டேரி, வண்டலூர் ஓட்டேரி மற்றும் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் அந்த வினோத் என்பவர் மீது மட்டும் ஒரு 10 கொலை வழக்கு மற்றும் கொலை முயற்சி, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. இதே போல் ரமேஷ் என்பவரும் ஒரு கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. இவர்கள் ஏற்கனவே போலீசார் பல்வேறு வழக்குகளை தேடி வந்த நிலையில் இவர்கள் காவல் ஆய்வாளரை தாக்கும் போது அவர்களை பிடிப்பதற்காக பதில் தாக்குதல் நடத்தும் போது இந்த என்கவுண்டர் நடைபெற்றதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வால் உயர் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திலும் மற்றும் விசாரணை செய்து வருகிறார்கள். அந்த கை சுட்டு கொலை சுட்டு சுடப்பட்ட இருவரோட பிரேதமும் தற்போது குரோம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக போலீசார் கைப்பற்றி அனுப்பியுள்ளனர். மேலும் அந்த இடத்தில் நடைபெற்ற அந்த கார் மற்றும் அந்த ஆயுதங்களை எல்லாம் கைப்பற்றி கூடுவாஞ்சேரி போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். உயர் காவல் அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் விசாரணை செய்து வருகிறார்கள். கூடுவாஞ்சேரி அருகே இரண்டு ரவுடிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.